ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். தாராபுரத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ரமலான் பண்டிகையை ஒட்டி தாராபுரத்தில் உள்ள மசூதிகளில் நடந்த சிறப்பு தொழுகையில் 15,000 இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ரமலான் பண்டிகையை ஒட்டி குழந்தைகள் பெரியவர்கள் என புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களை காட்டிலும் ரமலான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர். நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து நாடு முழுவதும் ரமலான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் புனித ரமலான் தினமான இன்று இறைச்சி மஸ்தான் ஈதுகா வளாகத்தில் ரமலான் சிறப்பு தொழுகைக்கு ஐக்கிய ஜமாத் தலைவர் முகமது இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் குழந்தைகள் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் தாராபுரம் நகர் மற்றும் புறநகர் அலங்கியம், தளவாய்ப்பட்டினம், டி காளிப்பாளையம், குளத்துப்பாளையம், கரையூர், மூலனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 14 பள்ளிவாசல்களில் ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகையில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர்.